கோவியத்தாளினை என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஃப்ரீ அண்ட் அவுட்லைன் டிராயிங் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் யார் நடத்துறதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த எக்ஸாம் வந்து பார்த்தாச்சுன்னா வந்து தமிழ்நாடு டெக்னிக்கல் எஜுகேஷன் போர்டு கீழே வந்து நடத்தப்படுது. ஆனால் டிராயிங்ல இது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூட இது ஒரு நாலு எக்ஸாம் நடத்துனாங்க. அதாவது ஃப்ரீ அண்ட் எக்ஸாம், டிசைனிங், பெயிண்டிங், ஜாமெட்ரிக்கல் டிராயிங். ஓகே, அதுக்கப்புறமா வந்து பார்த்தாச்சுன்னா இந்த பெயிண்டிங் எக்ஸாம் வந்து ரெண்டு கேட்டகரியில வந்து நடக்குது. அதாவது வந்து ஆயில் பெயிண்டிங், வாட்டர் கலர்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரியில வந்து இந்த டிசைன் திரும்பவும் அஞ்சு டைப்பாக வந்து பிரியுது. அதாவது அஞ்சு எக்ஸாமை வந்து தனித்தனியாக நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தாச்சுன்னா பேட்டர்ன் டிசைனிங்னு சொல்லுவோம், அதுக்கப்புறமா டெக்டைல்ஸ் டிசைனிங், உட் கார்விங் டிசைனிங், கோல்ட் அண்ட் ஸ்மித், அதுக்கப்புறம் மெட்டல் ஒர்க்குன்னு சொல்லி அஞ்சு டிசைனை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த எல்லா எக்ஸாமுமே வந்து ஹையர் லோவர் இன்னும் ரெண்டு கிரேடில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த லோவர் கிரேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து நம்ம 8th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், ஹையர் கிரேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இது நோட்டிஃபிகேஷன் எப்போ வரேன்னா வந்து ஆகஸ்ட்ல வந்து வரும். இதோட எக்ஸாம் வந்து பார்த்தாச்சுன்னா வந்து நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் வந்து வரும். இதோட ரிசல்ட் வந்து பார்த்தாச்சுன்னா ஜூனில் வந்து இதோட ரிசல்ட் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஹையர் கிரேடுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தாச்சுன்னா வந்து 47 ரூபா வந்து வந்துடும், லோவர் கிரேடுக்கு வந்து 37 ரூபா வந்து வந்துடும். இது வந்து ஒரு எக்ஸாமுக்கும் வந்து தனித்தனியாக நம்ம பே பண்ணுறது மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஃப்ரீ ஹேண்ட் அண்ட் மாடல் அவுட்லைன் டிராயிங் உள்ளாடி வந்து பார்த்தாச்சுன்னா வந்து நாலு பேப்பர் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பார்த்தாச்சுன்னா ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங், ரெண்டாவது வந்து மாடல் டிராயிங், மூணாவது வந்து மெம்மரி, நாலாவது வந்து செட்டிங் ஹியூமன் ஃபிகர் டிராயிங்னு சொல்லுவோம். ஓகே, இதை பற்றி இன்னொரு தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தனித்தனியாக வந்து போடுவேன். ஓகே, எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.